PSLV-C54 ராக்கெட்டை இன்று விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. ஓஷன் சாட் மற்றும் 8 நானோ செயற்கைக்கோள்களை சுமந்தபடி பயணம். அரசமைப்புச் சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும் வகையில் இன்று அரசியல் சாசன தின கொண்டாட்டம். உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மெய்நிகர் நீதி கடிகாரம், புதிய வலைதளம், செயலி உள்ளிட்டவைகளை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் சிறப்பு முகாம். பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர்களை சேர்க்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் மின் கட்டணம் செலுத்த முடியாது என மின்வாரியம் அறிவிப்பு வெளியிட்ட விவகாரம். மின் கட்டணம் செலுத்துவதில் பலருக்கு சிரமங்கள் ஏற்பட்டதால் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் இம்மாதம் கட்டணம் செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தகவல். நெல்லையில் 10 லட்சம் ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட தொழிலதிபர் 3 நாட்களுக்கு பின் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. அவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் பெண் உட்பட 2 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே முயலை வேட்டையாடி முகநூலில் பதிவிட்ட பள்ளி மாணவர்கள். வேட்டையாடிய 3 பேருக்கு 75,000 அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பிய வனத்துறை. ட்ராக் கேடி என்ற செல்போன் செயலியை அறிமுகப்படுத்தியது தமிழக காவல்துறை. குற்ற பின்னணி கொண்ட நபர்களின் விவரங்களை டிஜிட்டல் மயமாக்கி குற்றவாளிகள் கண்காணிப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சென்னை விஆர் மால் அருகே சாலையில் சென்ற சொகுசு கார் தீப்பிடித்து எரிந்து விபத்து. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் காரில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். வாழ்வாதாரம் தேடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து குவிந்த வடமாநில தொழிலாளர்கள். ரயிலில் இருந்து இறங்கி சாறை சாறையாக நடந்து சென்ற காட்சி இணையத்தில் வைரல். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள வடுகப்பட்டியில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மருமகன். சொத்து பிரச்சினையில் சுட்டு படுகொலை செய்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை கைது செய்து போலீசார் விசாரணை. பீகாரின் நவாடா மாவட்டத்தில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை 5 தோப்புக்கரணம் மட்டும் போடுமாறு உத்தரவிட்ட கிராம பஞ்சாயத்து. சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதாக காவல்துறையினர் தகவல். சீனாவில் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஏற்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து 20,000 ஊழியர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். ஏற்கனவே கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஐபோன் உற்பத்தியில் மேலும் பின்னடைவு ஏற்படும் அபாயம். மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு வழக்கு என்ஐஏ விசாரணைக்கு மாற்றம். கர்நாடக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஜனநாயக அரசமைப்பில் கொலிஜியம் உட்பட எதுவும் முற்றிலும் சரியானது அல்ல என தலைமை நீதிபதி சந்திரசூட் பேச்சு. தற்போதுள்ள கட்டமைப்பு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நீதிபதிகள் பணியாற்றி வருவதாக விளக்கம். பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணைய தலைவராக ஹன்ஸ்ராஜ் அஹிர் நியமனம். முன்னாள் மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்தவருக்கு புதிய பதவி. யுக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்ற ரஷ்ய வீரர்களின் தாய்மார்களை முதன்முறையாக சந்தித்தார் அதிபர் புட்டின். ஒரு மகனின் இழப்பை எதனாலும் ஈடு செய்ய முடியாது என்பதை உணர்வதாக உருக்கம். வடிவேலு நடித்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் வரும் டிசம்பர் 9 தேதியன்று திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிப்பு. சுராஜ் இயக்கியுள்ள படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். காலில் காயம் ஏற்பட்ட நடிகை பூஜா ஹெக்டேவிற்கு தொடர் சிகிச்சை. வாக்கர் உதவியுடன் மெல்ல நடக்கும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்தார். கேரள கடலோரப் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தகவல். டிசம்பர் 8 தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை இயல்பைவிட குறைவாக பதிவாக வாய்ப்பு. கடந்த 17 தேதி முதல் 23 தேதி வரை தமிழ்நாட்டில் இயல்பைவிட வெகு குறைவாக மழை பதிவு என வானிலை மையம் தகவல். ட்விட்டரில் 3 வண்ணங்களில் வெரிஃபைட் குறியீடுகளை வெளியிட உள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. நிறுவனங்களுக்கு தங்க நிற குறியீடும், அரசுகளுக்கு சாம்பல் நிற குறியீடும், தனிநபர்களுக்கு நீல வண்ண குறியீடும் வழங்கப்படும் என விளக்கம்.
சிரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஐரோப்பாவில் நுழைய முயன்ற 600 பேர் தடுத்து நிறுத்தம். ஹங்கேரி எல்லையில் மடக்கி பிடித்து கைது செய்த செர்பிய போலீசார். பிரேசிலில் 2 பள்ளிகளுக்குள் புகுந்து மர்ம நபர் சரமாரி துப்பாக்கிச்சூடு. 2 ஆசிரியர்கள், 1 மாணவன் உயிரிழப்பு, 11 பேர் படுகாயம். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 310 அதிகரிப்பு. காணாமல் போன மேலும் 24 பேரை தேடும் பணிகள் தீவிரம்.